Good morning, students. Now I hope everyone are fine and healthy. Now we are going to learn about organ system. First, did you know that what is the organ system? Different organs form the organ system. In this lesson, organ system is divided into five. First one is digestive system. Second one is respiratory system. Third one is circulatory system. Fourth one is excretory system. Finally, fifth one is nervous system. Organ system என்பது பல்வேறு உறுப்புகளை கொண்டு உருவாகுனது. இதை வந்து நம்ம உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்வோம். இந்த உறுப்பு மண்டலம் வந்து ஐந்து வகைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான மண்டலம். நம்மளுடைய மனித உடலில் எப்படி செரிமானம் ஆகுது அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் இஸ் ரெஸ்பிரட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம். நம்ம மனித உடலில் எப்படி சுவாசம் நடைபெறுது அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹவு த பிளட் இஸ் சர்க்குலேட்டடு இன் ஹியூமன் பாடி. நம்ம மனித உடலில் பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம். நம்ம உடலிலிருந்து எப்படி கழிவுகள் வெளியேற்றப்படுது அதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி ஃபிஃப்த் ஒன் இஸ் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலம். நம்ம மனித உடலில் நரம்பு மண்டலத்தின் பணி என்ன என்பது இதழை பார்க்க போகிறோம். டு யூ நோ ஹவ் வி கெட் த எனர்ஜி ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்? வெரி குட். ஃப்ரம் த ஃபுட் வி ஈட், நம்ம எடுத்துக்கூடிய உணவுலேருந்து தான் நம்மளுக்கு நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கான எனர்ஜி கிடைக்குது. இந்த உணவு உட்கொள்றதுலேருந்து அது கழிவாக வெளியேறது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஜெஷன், இன்ஜெஷன்னா நம்ம உணவு உட்கொள்ளுதல். செகண்ட் ஒன் டைஜஷன், அது செரிமானம் ஆகிறது. தேர்ட் ஒன் அசுமுலேஷன், அந்த டைஜஷன் ஆன உணவில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் நம்ம பிற உறுப்புக்கு, அதாவது எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சென்றடைவது அசுமுலேஷன். ஃபோர்த் ஒன் எக்ஸ்க்ரீஷன், அது கழிவு வந்து வெளியேறுது. ஃபர்ஸ்ட் வி கோ டு சி டைஜஸ்டிவ் சிஸ்டம். லெட் அஸ் சி வாட் ஆர் த பார்ட்ஸ் இன்வால்வ் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். பக்கல் கேவிட்டி, ஈசோபாகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டஸ்டைன். இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்கும் இது ஸ்மால் இன்டஸ்டைன். ஸ்மால் இன்டஸ்டைனை கவர் பண்ணியிருக்கக்கூடிய பெரிய பழுப்பு மாதிரி இருக்கும், அது வந்து லார்ஜ் இன்டஸ்டைன். ஸ்டொமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த பெரிய பார்ட்ஸ் வந்து லிவர். லிவருக்கு கீழே க்ரீன் கலரில் ஸ்மால் பேக் மாதிரி இருக்கும், அது கால் பிளாடர். ஸ்மால் இன்டஸ்டைனுக்கும் ஸ்டொமக்குக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடியது டியோடினம். ஸ்டொமக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஸ்ப்ளின். ஸ்ப்ளின்க்கு கீழே பார்த்தீங்கன்னா இருக்கிறது பான்க்ரியாஸ். ஃபைனலாக கீழே இருக்கக்கூடியது ரெக்டம், எனஸ். வி ஆர் ஈட்டிங் த ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் டீத் அண்டு டங்க். நம்ம எடுத்துக்கொண்டே உணவானது நம்மளுடைய பற்கள் மற்றும் நம்மளுடைய டங்க் மூலிமா நல்லா இங்கே சிதைவடையுது. சிதைவடையப்பட்ட உணவானது நம்ம ஸ்வாலோ பண்ணுறோம். ஸ்வாலோ பண்ணிவிட்டு அது வந்து லாங் பைப்பில் ட்ராவல் பண்ணுது. அந்த லாங் பைப் வந்து ஈசோபாகஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈசோபாகஸில் இருக்கக்கூடிய உணவு ஸ்டொமக்குக்கு வந்து என்டர் ஆகுது. ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் அந்த உணவை வந்து இன்னும் நல்லா பிரேக் டவுன் பண்ணுது. பிரேக் டவுன் பண்ண உணவு வந்து நெக்ஸ்ட்டு டியோடினத்துக்கு போகுது. டியோடினத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பான்க்ரியாஸ்லேருந்து பான்க்ரியாட்டிக் ஜூஸும் கால் பிளாடரில் இருந்து வரக்கூடிய பைலும் இன்னும் நல்லா அந்த உணவை சிதைவடையுது. அந்த உணவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சஸ், ஃபேட், சுகர் எல்லாம் பான்க்ரியாட்டிக் ஜூஸ் மூலயமா சிதைவடைஞ்சிட்டு முழுவதும் சிதைவடையப்பட்ட உணவானது ஸ்மால் இன்டஸ்டைனை ரீச் ஆகுது. இங்கே ஸ்மால் இன்டஸ்டைன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு பிளட் ஸ்ட்ரீம் வழியாக நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் எனர்ஜி வந்து பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேஸ்டஸ் வந்து ரெக்டமுக்கு போயிட்டு எனஸ் வழியாக ரிமூவ் ஆகிடுது.